அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் 19/9/2021 முதல் 25/9/2021 இந்த கால அளவிற்கான வரவு செலவு கணக்குகள் இப்பொழுது காட்டப்படுகின்றன. இப்போ நீங்க இந்த திரையில பாக்குறது இந்த ஒரு வாரத்திற்கான வரவு செலவு கணக்கு. இது சென்ற பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட படம் 19/9/2021. அதனால இதுல இருந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த வாரத்துக்கானதாக இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி 122 உறுப்பினர்களை கொண்டு 1398 நாளை நமது மன்றம் கடந்து வரும் பொழுது ஒரு நாளைக்கு 92.5 ரூபாய் மன்றத்திற்குள் வரவாக வந்தது. நம்ம செலவு பண்ணியிருந்தது எவ்வளவுனா 1,06,478 ரூபாய். மன்றத்துல செலவு செய்வதற்கு தயாராக உள்ள பணம், மன்றத்துல நீங்க சந்தா செலுத்துறது எல்லாமே பேங்குக்கு போகுது. அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஐஸ் கியூபாக ஒரு பனிக்கட்டியாக அது அங்கு உருவாகிறது. அந்த பனிக்கட்டியிலிருந்து உருகக்கூடிய பணம் மட்டும்தான் நாம செலவு செய்யும் பணமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதர் 10 வருடங்களுக்கு சந்தா செலுத்திய நிலையில் 10 வருடங்களுக்கும் அவருடைய பணத்தை எடுத்து தமிழ் பணிக்கு கொடுக்க வேண்டியது அறிவியல் தமிழ் மன்றத்தின் மீது கடமை ஆகிறது. நீங்க 10 வருஷத்துக்கு சந்தா கொடுத்தீங்க, நாங்க எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம், மன்றம் எல்லாத்தையும் செலவு பண்ணிருச்சு அப்படி சொல்வது நமது நோக்கம் அல்ல, நமது வழியும் அல்ல. இதைத்தான் பல தமிழ் அமைப்புகளில் நாம் பார்க்கிறோம். பல லட்சங்களை கொடுப்பார்கள் சில தொழிலதிபர்கள். 2 வாரங்கள் கழித்து நிகழ்வு முடிந்த பிறகு கணக்கை கேட்கும் பொழுது எல்லாமே செலவாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். ஆனால் 1 ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை விதைக்க வேண்டும் என்ற வந்த காரணத்தினால் கணக்கு வழக்குகளில் நீங்கள் கொடுக்கும் பணம், 10 வருடங்களுக்கு நீங்கள் சந்தா செலுத்தினால் 10 வருடமும் உங்களுடைய பணம் தமிழ் வளர்க்க துணையாக இருக்கும். இதனாலதான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ஒரு மனிதர் 25 வருடங்களுக்கு தமிழ் மன்றத்தில் உறுப்பினராக உள்ள நிலையில் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் இறை அடி சேர்கிறார் என்றால் 25 வருடங்களுக்கும் அவர் இல்லாத இந்த உலகத்தில் அவருடைய பொருளாதாரம் தமிழை தொடர்ந்து வளர்த்து வரும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முறைமையை தமிழ் சமூகத்தில் நாம் விதைக்கிறோம். இதை அனைவரும் புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த அடிப்படையில் 73,910 ரூபாய் என்ற ஒரு நிலை 19ஆம் தேதி இருந்த பொழுது 92.8 ரூபாய் அதில் சேரும் பொழுது அது 74,002 ரூபாயாக உரு பெற்று மலர்ந்தது. மேலும் ஒவ்வொரு நாளும் பணம் வந்து சேரும் பொழுது குறிப்பாக 24ஆம் நாள் இந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள் உறுப்பினருடைய எண்ணிக்கை 124 உயர்ந்தது. அப்பொழுது வரவு 93.1 என்று உயர்ந்த நிலையில் அந்த பணம் இங்க வந்து சேர்றதை பார்த்தீங்கன்னா இது உயர்ந்து கொண்டே வரும். இந்த வாரத்துல நாம் செலவு எதுவும் செய்யாத காரணத்தால் தமிழுக்கு நாம் கொடுத்த தொகை 19ஆம் தேதி எப்படி இருந்ததோ அதே தொகைதான் 25ஆம் தேதியும் உரிகிறது. ஆகையால் எந்த செலவும் செய்யாத இந்த சூழலில் 73,910 19ஆம் தேதி இருந்த மன்றத்தின் இருப்பு 25ஆம் நாள் வரும் பொழுது, செப்டம்பர் 25ஆம் நாள் வரும் பொழுது 74,471 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதுதான் இப்பொழுது இந்த தேதியில் மன்றத்தின் வயதில் 1405வது நாள் மன்றம் உயிரோடு இருக்கும் இந்த நாளில் 129 உறுப்பினர்களோடு 97.10 ரூபாய் வரவோடு மன்றம் இதுவரை கொடுத்த தொகை 1,06,478 ரூபாய் என்ற நிலையில் மன்றம் இன்னும் கொடுப்பதற்காக வைத்துள்ள தொகை 74,568 ரூபாயாக உள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் பிக் டேட்டா ப்ராஜெக்ட் எனும் நமது முயல்வில் 390 அமர்வுகள் மூலமாக 517 மணி நேரம் யூடியூப் பதிவுகளை நாம் உருவாக்கியுள்ளோம். தமிழ் மொழியின் நீண்ட நெடிய வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய ஒரு பதிவாக அமையும். இன்னும் நாம் அதிகமாக பயணிக்க உள்ளோம். ஆக இதுதான் இந்த வாரத்திற்கான எங்களுடைய வரவு செலவு கணக்கு. கவனித்தமைக்கு நன்றி.